திருமணம் விரைவில் நடக்கும் பரிகாரங்களா இல்லை எப்படி? திருமண பரிகாரங்கள் அதான் வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, திருமணத்துக்கு பரிகாரம் கிடையாது, திருமணம் நடக்கிறதுக்கு பரிகாரம் கிடையாது. முதல்ல வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னன்னாக்கா வந்து நம்மளுடைய கிரகம் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றது வந்து இப்போது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்கு, லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவனோடு எந்த கிரகம் உட்காந்துருக்கு, லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு கூடியவன் எந்த கிரகத்தை பார்த்துட்ருக்கிறான், அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்தை எந்த கிரகம் பார்த்துட்ருக்கு, இது நம்ம வந்து முக்கியம். இப்போ நாகதோஷம் கலந்திர தோஷம் குலதெய்வ தோஷம் குடும்ப தோஷம் பார்த்தீங்கன்னா, நாகதோஷம் அப்படின்றது வந்து எதற்காக வருது அப்படின்னா, ஒரு நாகதோஷம் அப்படின்றது வந்துருச்சுன்னா ஒரு கல்யாணம் வந்துட்டு நடந்தாலும் களைச்சி விட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு என்னாக்கா நாகதோஷம் அப்படின்றது வந்து இன்றைக்கி திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம், திருக்காளகஸ்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாகத்தை வந்துட்டுனாக்கா நம்ம வந்து பூஜைகள் முறை அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ வந்து நாகதோஷம் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்துட்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, உடனே திருப்பாம்பரம், உடனே காளகஸ்தி, உடனே திருநாகேஸ்வரம், இந்த மாதிரி வந்து பழக்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நாகதோஷம் அப்படின்றது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது அது வந்துட்டு ஒரு முறை. அப்போது இந்த நாகதோஷம் என்பது ஒரு கோவிலில் போய் நம்ம பண்ணிட்டோம்னா உடனே தீந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்மளுடைய ஜாதகத்தை நாம் வந்துட்டு நக்க வச்சு, இப்போ ஒரு எந்த ஜாதகம் ஒரு ஒரு பொண்ணு பார்த்துட்டோம், அந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் வச்சு, ஒரு பையனுடைய ஜாதகத்தையும் வச்சு நாகதோஷம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து சர்பசாந்தி ஹோமம்னு இருக்குது, அதேமாதிரி வந்து சர்பஹோமம் சர்பசாந்தி ஹோமம், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரக ஹோமம், அடுத்தது வந்துட்டு என்னாக்கா நட்சத்திர ஹோமம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரகத்துக்கு ஹோமம், இந்த மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஹோமங்களை பண்ணி அதுக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து ஆண் உருவம் பெண் உருவம் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நாகங்கள் வந்துட்டுனாக்கா வந்து இந்த கல்லில் வந்துட்டுனாக்கா வச்சு, அப்புறம் வந்து வெள்ளி நாகங்களை வச்சு, அதுக்கப்புறம் வந்து சர்பங்கள் வந்து 9 வந்துட்டு ஒரு வித மாத மாவில் செய்வாங்க, அதை வந்து செஞ்சு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நாகதோஷம் அப்படின்றது நாம் இருக்கிற வீட்டில் நாம் வந்து பண்ணுறது தான் முறை. அப்போ தான் நம்மளுடைய நாகம் அப்படின்றது போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பேர் 300 பேர் வந்து காலாசியில் உட்காந்து கல்யாண பந்தியில் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு இப்போ இது பண்ணுவாங்க, அது நமக்கு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. எப்போவுமே வந்து உங்களுடைய தோஷம் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தினுடைய 9 கிரகத்தையும் அதே மாதிரி 27 நட்சத்திரத்தையும், 9 கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான காயத்ரி, அந்த நட்சத்திரத்துக்குண்டான அஷ்டோத்திரம், அதை சொல்லி நாகதோஷம் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாகதோஷம் தீர்த்தும். நாகதோஷம் இது திருமண தடங்களை கொடுக்கும், நாகதோஷம் புத்திர தடங்களை கொடுக்கும், நாகதோஷம் உத்தியோக தடங்களை தோஷம் கொடுக்கும், நாகதோஷம் குடும்பத்தையே கலைக்கும், நாகதோஷம் குணத்தையே கலைக்கும், நாகதோஷம் நம்ம உங்களோட திறமையே வந்து கலக்கும். இவ்வளோ விஷயங்கள் நாகம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலத்திர தோஷம், இதுக்கு வந்து வாழைமர கல்யாணம் அப்படின்றது வந்து கதலி விவாகம் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து என்னாக்கா இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போய் வாழைமர கல்யாணம் அப்படின்றது பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு பண்ண மாட்டாங்க, சில பேர் ஆணுக்கு பண்ணுவாங்க. ஆனால் கதலி விவாகம் அப்படின்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலையும் இருக்குது. இந்த கதலி விவாகம் அப்படின்றது வந்து ஒரு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்குள்ளே பண்ணணும். இது வந்து என்னாக்கா இருகலத்திரம் திருகலத்திரம் அப்படின்றது இருக்குது. இருகலத்திரம்னா ரெண்டு கலத்திரம், திருகலத்திரம்னா என்ன 3 கலத்திரம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா இதுக்கு வந்து வாழைமர கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுறதுன்னு இருக்குது. இப்போது
ஒரு களத்திர தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரச மரத்துக்கும் வேம்புக்கும் திருமணம் பண்ணுறது இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைமர திருமணம் பண்ணுறது இருக்குது, அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து ஒரு திருப்பதி ஏதாவது வந்துட்டுனா அலமேலு மங்கா வெங்கடாஜலபதிக்கு திருமணம் பண்ணுறது இருக்குது, அதே மாதிரி உப்புளியப்பன் அதாவது வந்துட்டுனாக்கா வந்து கும்பகோணத்தில் உப்புளியப்பன் அங்கே திருமணம் பண்ணுறது இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சாமிக்கு திருமணம் பண்ணுறதுனால உங்கள் திருமணம் நடக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு உப்புளியப்பனுக்கோ இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கோ நீங்கள் போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஓகேங்களா? கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னம் உங்களுடைய லக்னம் என்ன, ஏழாம் இடத்து அதிபதி என்னன்னு பார்த்து, அந்த ஏழாம் இடத்து அதிபதிக்கு உண்டான கிரகம் எதுன்னு பார்த்து, அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய அதிபதிக்கு கலசத்தை வச்சு அதற்கு வந்து ஹோமத்தை பண்ணி அதுக்கு வந்து சாந்தியை பண்ணி அப்போ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓகே. நீங்கள் யாருக்கோ கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துட்டு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து களத்திர சாந்தி அப்படின்றது வாழைமர திருமணம், அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு இருக்குது. சில பேர் என்னென்னா கழுதுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க, அதாவது இவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இவனை போய் கழுதியை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டு கழுதிக்கு தாலி கட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னாக்கா வந்து கிறுக்குத்தனமான ஒரு புத்தின்றதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னாக்கா வந்து இந்த கழுதை கல்யாணம் பண்ணுறது மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். அடுத்தது வந்து என்னாக்கா புத்திர தோஷம். இப்போ வந்து புத்திர தோஷம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எத்தனாம் இடத்த அதிபதியை பார்க்கணும், அஞ்சுக்குரியவன் ஒம்பதுக்குரியவன் இவங்க கூட வந்து ராகு கேது உக்காந்தா. ஓகேங்களா? அதே மாதிரி பாதகாதிபதி உக்காந்தா, அடுத்தது அஷ்டமாதிபதி உக்காந்தா, அடுத்தது வந்து ரோகாதிபதி உக்காந்தா, இந்த மாதிரி அதே மாதிரி மாந்தி உக்காந்தா, இதெல்லாம் வந்து புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும். இந்த புத்திர தோஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாகசாந்தி அப்படின்றது பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து பித்ருசாந்தி பண்ணி புத்திரசாந்தியை வந்து நிவர்த்தி பண்ணுறதும் உண்டு. புத்திரசாந்திக்கு பித்ருசாந்தி வந்து எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இருக்கும், இதுக்கும் ஒன்று கோவில் நிர்ணயிச்சு வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடியில் போய் பண்ணுங்கள், திருப்புலானியில் போய் பண்ணுங்கள், அதேமாதிரி வந்து காசியில் போய் பண்ணுங்கள், ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுங்கள், அதேமாதிரி கயாவில் போய் பண்ணுங்கன்னு. எங்கே போனாலும் சரி, ஓகேங்களா, எங்கே போனாலும் உங்களுடைய கர்மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ வந்துட்டு என்ன பித்ருசாந்திக்கு வந்து திலகமும் தில தர்ப்பணம் திலப்பிண்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட இடத்துல நீங்கள் வந்துட்டு என்னாக பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். அப்போ திலகோமமாக வீட்டில் பண்ணுங்கள், திலப்பிண்டமாக வீட்டில் பண்ணுங்கள், திலகோம தில தர்ப்பணமாக வீட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை விட்டுட்டு வந்துட்டுனாக்கா எங்கேயோ போய் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா புத்திர தோஷத்தை வந்து நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது வந்து என்னக்கா குலதெய்வ தோஷம். குலதெய்வ தோஷம்ன்றதுனால வந்து திருமண தலங்கள் கண்டிப்பாக உண்டு. அப்போ வந்துட்டு நான் குலதெய்வ தோஷம் வந்துட்டு புத்திரத்தையும் தடுக்கும், குலதெய்வ தோஷம் அப்படின்றது திருமணத்தையும் தடுக்கும். அப்போ இந்த குலதெய்வ தோஷம் அப்படின்றது குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறதுனால பிரச்சனை வரும், குலதெய்வத்துக்கு போனாலே பிரச்சனை வரும், குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை வரும், அதேமாதிரி வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் இருந்துட்டு நீங்கள் போனாலும் பிரச்சனை வரும். அதேமாதிரி குலதெய்வமே வந்துட்டுனாக்கா இதுவரையும் என் வாழ்நாளில் வந்து போனதே கிடையாது அப்படின்னாலும் பிரச்சனை வரும். இது வந்துட்டுனாக்கா வந்து இப்போ வந்து குலதெய்வத்திற்குன்னே என்னோட வீடியோ ஜோதிட ரகசியம் சேனலில் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டுனாக்கா இப்போ வந்து ஒரு ஆண் குலதெய்வமாக இருக்கலாம், ஒரு பெண் குலதெய்வமாக இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து குலதெய்வம் என்பது ஆணா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து குலதெய்வம் வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, என்ன பேரில் இருக்குது, அதேமாதிரி வந்து குலதெய்வத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இதற்கு வந்து நமக்கு வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்ற ஒரு பிரசன்னத்தில் நான் நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், அதேமாதிரி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அதனால் வந்து இதெல்லாம் வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா
நம்மளுடைய குழந்தையும் நம்மளுடைய குலதெய்வமும் நமக்கு ஒன்று. அப்போது நமக்கு வந்து குழந்தை பிறந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதும் தப்பு. அதேமாதிரி குலதெய்வம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்தை நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்துட்டு காப்பாற்றக்கூடியது. அப்போது நீங்கள் உலகத்தில் வந்து எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குலதெய்வம் தெரியாமல் குலதெய்வம் வந்துட்டுனாக்கா அறியாமல் நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது மிகவும் தப்பு. அப்போ வந்துட்டுனா குலதெய்வங்கள் கோபத்தையும் குலதெய்வத்தினுடைய சாபத்தையும் நாம் எப்போவுமே வந்து வாங்கக்கூடாது. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இதுதான் என் குலதெய்வம்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் தாத்தா சொன்னார்ன்னு போய் பண்ணி அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி நான் குலதெய்வத்துக்கு போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா அது உங்கள் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது சப்போஸ் வந்துட்டு நான் என்னுடைய குலதெய்வம் தாங்க அது, நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த குலதெய்வத்துக்கு யாருன்னா செய்வினை வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ வந்துட்டு இந்த செய்வினை வச்சுருக்கிறதுனால அந்த செய்வினை இருக்கா கண்டுபிடிக்கணும், அந்த செய்வினை எப்படி எடுக்கணும் அதை கண்டுபிடிக்கணும், அதை வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு எதனாவது பெரிய பரிகாரங்கள் இருக்கா அப்படின்றத அதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னாக்கா நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதற்கு தான் வந்து அஷ்டமங்கல பிரசன்னம். அது வந்து 108 சூழியில் 216 சூழியில் நம்ம அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு அதுக்கப்புறம் லக்னஸ்புடம், தேகஸ்புடம், பஞ்சமஸ்புடம், சூட்சமஸ்புடம், பிம்பஸ்புடம், அதேமாரி வந்துட்டுனாக்க பிராணஸ்புடம், பிம்பஸ்புடம் இதெல்லாம் வந்துட்டு போட்டு 5 விதமான சூத்திரங்கள், இந்த 5 விதமான சூத்திரங்கள் வந்துட்டுனாக்கா நம்ம பார்த்து அஷ்டமங்கல பொருட்கள் வாங்கி அது வந்துட்டுனாக்கா அதுக்கு நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து குலதெய்வம் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு அப்படியே ஃபோன்லேயே வந்து கேட்குறாங்க. எப்படி வந்துட்டுனா ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோனில் வந்து எப்படி பான்னு, அப்போ ஒரு ஜாதகமும் தெரியாது, பிரசன்னமும் தெரியாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, இதுவுமே அது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு குலதெய்வம் சொல்லிக்கணும்னா 5 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? கேரளாவில் இதுக்கு 3 நாள் எடுத்துக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து 1 நாள் தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது வந்து என்ன குலதெய்வம் தெரியணுன்னா இதுக்கு ப்ராசஸ் பெருசு. அப்போ வந்து என்னக்கா வந்து இதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உண்டான உரிய முறையை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அடுத்தது குடும்ப தோஷம். குடும்ப தோஷம் அப்படின்றது வந்து இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மூதாத்தியர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மூதாத்தியர்களுக்கு இப்போது நிறைய பிராமின் இருக்காங்கன்னு வச்சிங்களா, அவங்கெல்லாம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா இதை வந்துட்டனாக்கா மற்றவர்கள் பண்ணுறாங்க பண்ணல அப்படின்னா அதை வந்து அவங்க தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சும் பண்ண மாட்டாங்க ரெண்டு விதம். அப்போது இது வந்து பிராமின் ஜாதி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மதத்தை வராங்கனாலும் இருங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா சுமங்கலி பூஜை அப்படின்றது வந்து கண்டிப்பாக பண்ணணும். அந்த சுமங்கலின்னா என்ன அப்படின்னா உங்களோட வீட்டில் நல்லா வாழ்ந்து முடிஞ்ச, அதேமாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருந்து முடிஞ்ச இத்தனை சுமங்கலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கலசத்தை வச்சு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு வச்சு அதேமாதிரி 9 சுமங்கலிகளை கூப்பிட்டு அதுக்கு வந்துட்டு 9 சுமங்கலி 11 சுமங்கலி எல்லாம் வந்துட்டு நான் வர வச்சு அவங்களுக்கு வடப்பயசத்தோடு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து புடவை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூவு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேங்காய் பழம், அதுக்கப்புறம் வந்து அந்த சீப்பு சோப்பு சீப்பு இந்த மாதிரி நிறைய இது அதை தட்டோடு வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்வாக்கை வாங்கணும். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பாக தை வெள்ளி ஆடி வெள்ளி ஆடி 18 இந்த மாதிரி நாட்களில் வந்து பண்ணுறது அப்படின்றது ஒரு சிறப்பு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு காது குத்துறீங்க, ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதேமாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போவும் இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் கிடையாது, பெண்கள் தான். அடுத்தது கன்னி பெண்கள் பூஜை அப்படின்றது இருக்குது. இந்த கன்னி பெண்கள் பூஜை அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் பூஜை அப்படின்றது புரட்டாசி மாதத்தில் பண்ணணும். எந்த கன்னி பெண்கள் பூஜையாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் பண்ணணும். இது வந்து பச்சையம்மன் கோவில் இருக்கும், அந்த பச்சையம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு அன்னதானம் பண்ணணும்.
பச்சை மனுக்கு வந்து நல்லா சர்வாபிஷேகம், பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி எல்லாமே அபிஷேகங்கள் பண்ணி அந்த பச்சை மனுக்கு வந்துட்டேனாக்கா வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டேனாக்கா வந்து வஸ்திரங்கள், அதாவது வந்து புடவைகள் வாங்கி மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா பாவாடை சட்டை வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்னதானம் மாதிரி போடலாம். இது மாதிரி வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு 50 ரூபாயது கையில் கொடுங்க, கன்னி பெண்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்கள் வீட்லேயும் அந்த புரட்டாசி மாதத்தில் ஏதோ ஒரு கன்னி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பாவாடை சட்டை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு நல்லா வந்து சமைச்சு படப்பயசத்தோடு சாப்பாடு போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 500 ரூபா பணத்தை வச்சு கொடுத்து அது காலில் விழுங்க, தப்பே கிடையாது, அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து கல்யாண தடங்கள் அப்படின்றது வந்து நிவர்த்தியாகும். அதனால் இந்த மாதிரி வந்து பரிகாரங்கள் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணும். எந்த ஒரு பரிகாரமும் கிரமப்படி பண்ணலை அப்படின்னா அது வந்து சாந்தி ஆகாது அப்படின்றத வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்